வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்னோட வீடியோஸ் யூடியூப்ல எல்லாமே நிறைய பார்த்துருப்பீங்க. 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் ஃபார் 10th 12th ஃபார் அகடமிக் இயர் 2024-25க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதே மாதிரி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் ஃபார் 10th and 12th ஃபார் அகடமிக் இயர் 2024-25 ஆரம்பிக்கிறது மார்ச் 1. மார்ச் 1லேருந்து ஆரம்பிக்கிறது உங்களுக்கு கிளாஸஸ். ஸோ போத் ஃபார் 10th-க்கும் சரி அண்டு 12th-க்கும் சரி மார்ச் 1லேருந்து சிபிஎஸ்சிக்கு ஆரம்பிக்குது. ஸோ ஃப்ரம் ஃப்ரைடே. ஓகே, ஸோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி ஜூம்ல தான் நடக்கும். உங்களுக்கு டெய்லி 1 ஹவர் கிளாஸஸ். ஸோ டெய்லி 1 ஹவர் கிளாஸஸ். இந்த டெய்லி 1 ஹவர் கிளாஸஸ்ன்றது ஃபார் கிளாஸ் 12க்கு 2 டைமாக ஸ்பீட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று நைட் 9 to 10 ஒன்று. ஸோ அனதர் டைமிங் இது வந்து நைட்டு, அனதர் டைமிங் வந்து மார்னிங் 6 to 7. இது ரெண்டுமே கிளாஸ் 12க்கு. ஸோ இது கிளாஸ் 10க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 8 to 9. ஓகே, ஸோ கிளாஸ் 10க்கு ஈவினிங் 8 to 9, 12th-க்கு 9 to 10 அண்ட் மார்னிங் 6 to 7. ஓகே, ஸோ இது கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே கிளாஸ். மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் டெய்லியும் கிளாஸஸ் இருக்கும். சாட்டர்டே ப்ரிப்ரேஷன் டைம் இருக்கும். ஸோ சாட்டர்டே உங்களுக்கு எவ்ரி சாட்டர்டே வந்து அந்த வீக்கில் நம்ம என்ன நடத்தணுமோ ஸோ அது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். சண்டே சண்டே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ சண்டே எக்ஸாம். ஸோ இந்த சண்டே எக்ஸாம் நம்ம இந்த மண்டே டு ஃப்ரைடே என்ன பார்த்தோமோ அந்த டாபிக் தான் உங்களுக்கு சண்டே எக்ஸாம் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்சிஆர்டி கொஷின்ஸா ஃபஸ்ட் என்சிஆர்டியோட எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் மிஸ்லேனியஸ் இது டாப் டு பாட்டம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துருவோம். இது ஃபுல்லாக பார்த்துட்டு அது ரிலேட்டட் பப்ளிக் எக்ஸாம் கொஷின், லாஸ்ட் 10 இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் என்னென்ன கேட்டிருக்காங்க, அதே மாதிரி 1 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, கேஸ் ஸ்டடி என்னென்ன கேட்டிருக்காங்க, இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம டோட்டலாக கிளாஸஸ்ல பார்க்க போகிறோம். கிளாஸ் 10th-க்கும் சரி கிளாஸ் 12th-க்கும் சரி இதே கான்செப்ட் தான். மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும், டைமிங் மட்டும் வேரி ஆகும். 10th-க்கு 12th-க்கு இந்த 2 டைமிங் இருக்கு. சாட்டர்டே ப்ரிப்பேர் பண்ணுவேன் எக்ஸாம், நான் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த தி அகடமிக் இயருக்கு எப்படி பேட்டர்னோ அந்த பேட்டர்ன் தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு அகடமிக் இயருக்கும் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் வேரி ஆகிட்டே இருக்கு. ஸோ இப்போ இந்த அகடமிக்கே நீங்கள் சாட்டர்டே எக்ஸாம் எழுத போகிறது, இப்போ போர்டு எக்ஸாம் எப்படி எழுத போகிறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக 40 மார்க்ஸ் எழுதுவீங்க. இனிஷியலாக 40 மார்க்ஸ் எழுதுவீங்க, போக போக எக்ஸாம் கிட்ட வர வர 80 மார்க்ஸ். சண்டே எக்ஸாம் இருக்கும், என்சிஆர்டியில் எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் மிஸ்லேனியஸ் லாஸ்ட் 10 இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் 1 மார்க்கு கேஸ் ஸ்டடி இது எல்லாமே நம்ம கிளாஸஸில் பார்க்குறவங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது கொஷின்ஸ் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கிளியர் பண்ணிக்கலாம், என்னோட நம்பர் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரலாம், இப்போ இது ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது எப்படி டவுட் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், இப்போ நம்ம எப்படி எடுக்கிறோம் பாருங்கள் ஜூமில் கிளாஸஸ், இதே மாதிரி தான் உங்களுக்கு நான் நோட்ஸ் இப்போ ஒரு ஒரு கொஷனுக்கு இப்போ எழுதி போடுவோம். இப்போ எப்படி எழுதி போட்டுட்டு இருக்கணும், சேம் அதே மாதிரி ஒரு ஒரு கொஷின்ஸ்க்கு நான் நடத்திட்டு ஒரு ஒரு கொஷனுக்கு எழுதி போடுவோம். அதை நான் எழுதி போடும் போதே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அப்பயே டவுட்ஸ் இருக்கிறத உடனே கிளியர் பண்ணிக்கலாம். அந்த நோட்ஸ் காப்பி பண்ணும்போது டவுட்ஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்பயுமே எனக்கு டவுட்ஸ் இருக்கு, அப்பயுமே எனக்கு நீங்கள் நடத்துறது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா எண்ட் ஆஃப் த கிளாஸ் வெயிட் பண்ணுங்க. ஸோ எண்ட் ஆஃப் த கிளாஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எண்ட் பண்ணிட்ட அப்படின்னு எண்ட் ஆஃப் த கிளாஸஸ்ல நீங்கள் வெயிட் பண்ணி அந்த டவுட்ஸும் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம இது எல்லாமே கண்டிப்பாக எந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியும், எப்போ ரிவிஷன் ஆரம்பிப்போம் அப்படின்னா நான் இப்போ சொன்னது எல்லாமே கண்டிப்பாக முடிப்போம். என்சிஆர்டி எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் மிஸ்லேனியஸ் லாஸ்ட் 10 இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் அந்தந்த யூனிட்டுக்கு என்னென்னலாம் போர்டு எக்ஸாமுக்கு தேவையோ அது எல்லாமே நடத்துவோம். இப்போ இது எல்லாமே நம்ம எப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மார்ச் 1ல ஆரம்பிக்கிறது அக்டோபர் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ அக்டோபர் எண்டில் உங்களுக்கு சிலபஸ் கம்ப்ளீஷன் டோட்டலாக முடிஞ்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிளாஸஸ் பிளான் பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஆகாது. சிலபஸ் கம்ப்ளீஷன் மார்ச் 1ல ஆரம்பித்தா அக்டோபர் 2 முடிஞ்சிடும். சரிங்களா? தேர்டு, இப்போ அக்டோபரில் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நவம்பரில் உங்களுக்கு 30% ரிவிஷன். ஸோ 30% ரிவிஷன் சென்ஸ் உங்களுக்கே தெரியும். ஸோ டோட்டல் 15 யூனிட்ஸ் இருந்ததுன்னா 5 யூனிட்ஸ் ரிவிஷன் மட்டும் எக்ஸாம். நெக்ஸ்ட்டு டிசம்பர்,
ஸோ டிசம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 50% ரிவிஷன். அடுத்து ஜான்வரியில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எழுதுவீங்க. ஸோ ஜான்வரி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் போர்டு எக்ஸாம் எப்படி எழுத போகிறீங்களோ அதே மாதிரி 3 டேஸ் ஒன்ஸ். ஸோ 3 டேஸ் ஒன்ஸ் கண்டினியூஸாக நீங்கள் எக்ஸாம் எழுத மாட்டோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம டோட்டலாக ஆன்லைன் கிளாஸஸில் பார்க்க போகிறது. இதில் இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் மினிமம் ஜான்வரி ஃபுல்லாக எழுதும்போது ஒரு மினிமம் ஒரு 7 to 8 செவன் கொஸ்டின் பேப்பராவது கண்டிப்பாக எழுதுவீங்க. ஜான்வரி வந்து ஃபுல்லாக எழுதும்போது அந்த பொங்கல் ஹாலிடேஸ் அதெல்லாம் போக மினிமம் ஒரு 8 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு போர்டு எக்ஸாம் போட போகிறோம். இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வேணுனாலும் சென்ட் பண்ணுங்க. பட் நீங்கள் ஜனவரி எண்டுக்குள்ளே முடிச்சு, ஏன்னா பிப்ரவரி 15 உங்களுக்கு போர்டு எக்ஸாம் வர மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து இன்னும் அது அஃபீஷியலாக வரல, பட் இருந்தாலும் போர்ட்லேருந்து உங்களுக்கு நவம்பர்லேயும் எக்ஸாம் வர மாதிரி சொல்லிருக்காங்க. அப்படி நவம்பர்லேயும் எக்ஸாம் வர மாதிரி இருந்தால் நீங்கள் அக்டோபர் சிலபஸ் கம்ப்ளீஷன் முடிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் ஜனவரி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எழுதிட்டு எக்ஸாம் போகலாம். சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் நான் உங்களுக்கு இங்கேயே கொடுப்பேன், எங்களால் முடியும் அப்படின்னா சிலபஸ் கம்ப்ளீஷன் முடிக்கும் போது. இல்லை நான் ஜான்வரியில தான் எழுத போகிறேன் அப்படின்னா நவம்பரில் 2 ரிவிஷன் டிசம்பரில் 1 ரிவிஷன் பண்ணிவிட்டு ஜான்வரிலேயே எக்ஸாம் எழுதலாம். ஓகே, ஸோ இந்த ரிவிஷன் யூடியூப்பும் கிட்டத்தட்ட சேமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. யூடியூப்லேயும் நடத்துறதுக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தாலும் சரி நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா யூடியூப்பில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக உங்களோட டவுட் கிளாரிஃபிகேஷன் மட்டும் நீங்கள் எடுத்து பார்ப்பீங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த டவுட்ஸ் மட்டும் என்ன பண்ணுவீங்க எடுத்து பார்ப்பீங்க, ஒரு கண்டினியூஷன் இருக்காது. பட் ஆன்லைன் கிளாஸஸ்ல அப்படி கிடையாது, உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் கண்டினியூஷன் இருக்கும். ஸோ கிளாஸஸ் ரெகுலராக கண்டினியூட்டியாக அட்டன் பண்ணுவீங்க. அப்படி கண்டினியூட்டியாக அட்டன் பண்ணி என்ன பண்ணுவீங்க, எல்லா நோட்ஸ் எழுதுவீங்க, டெய்லி டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. அதே மாதிரி எவ்ரி சண்டே என்ன பண்ணுவீங்க, அந்த எக்ஸாம் எழுதி உங்களோட டாப்பிக்கை தரவு பண்ணிப்பீங்க. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறது மட்டும் கிடையாது, அந்த டாபிக்ஸை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய தரவு பண்ணணும். அதை தரவு பண்ணி முக்கியமாக என்ன பண்ணணும், அடுத்து எக்ஸாம் எழுதணும். இது எல்லாமே பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும். நீங்கள் ஜஸ்ட் கிளாஸ் மட்டும் லிசன் பண்ணிட்டு யூடியூப்ல படிச்சா மட்டும் கண்டிப்பாக பத்தாது, இல்லை ஸ்கூல்ல லிசன் மட்டும் பண்ணிட்டா மட்டும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பத்தாது. ஸோ அதுக்கு கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் வேணும், கண்டினியூஸ் எக்ஸாம்ஸ் வேணும், டவுட் கிளாரிஃபிகேஷன் வேணும். இது மூணுமே நமக்கு உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸஸ்லயோ இல்லை ஒரு ஆஃப்லைன் கிளாஸஸ்லயோ தான் கிளியர் பண்ண முடியுமே ஒழிய ஒரு யூடியூப்ல ரேண்டமாக டவுட் கிளாரிஃபிகேஷன்ல பண்ண முடியாது. யூடியூப்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம் ரேண்டமாக ஏதாவது டவுட்னா, பட் அதை வச்சே நீங்கள் எக்ஸாமுக்கு டைரெக்டாக பண்ண முடியாது. எக்ஸாமுக்கு சரியான டீச்சரோட கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அது ஒரு ஆன்லைன் டீச்சராக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃப்லைன் டீச்சராக இருந்தாலும் சரி, சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கிளாஸஸ் இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்க லாஸ்ட் நோட்டிஃபிகேஷன். நிறைய பேர் ஏற்கனவே இப்போ கேட்டிருக்காங்க கிளாஸஸ்க்கு, பட் இருந்தாலும் ஒரு ஃபைனல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடலான்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ உங்களுக்கு போட்டிருக்கேன். இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட நம்பர் 8610684838 இந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி டெமோ கிளாஸ் பாருங்க. இப்போ நான் எப்படி எடுக்கிறேன்னா அதே மாதிரி தான் டெமோ கிளாஸும் போகும். அதை பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.